ஜனநாயக பெருவிழாவில் இன்னைக்கு பலருக்குமே இடது கை ஆட்காட்டுகிறல்ல ஒரு துளி மை, அது நம் கடமை. நம்ம கடமையை வாக்குச்சாவடியில் போய் வரிசையில் நின்றுன்னு அந்த கடமையை நம்ம ஆற்றியிருக்கோம். ஆமாம், அந்த ஆள்காட்டியவர்களை வச்சு எந்த ஆள் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. நம்ம தொகுதியை யார் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஆமாம், நிறைய செய்திகள் இருக்கு. சோக்குள்ள போயலாமா? வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, சோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தமிழ்நாட்டில் 6 கோடி வாக்காளர் பெருமக்கள் இருந்தாங்க. காலையில 7 மணிக்கு எல்லாரும் உற்சாகமாக போய் 7 to 9 பயங்கரமாக வந்து போலாச்சு. ஆமாம், 12% போகிற வேகத்தை பார்த்தா 80 வரும் போல இருக்குன்னு நினச்சோம். ஆனால் 3 மணி நிலவரப்படி 51.41% தான் போல இருக்குது. அது காரணம் என்னென்னா, வெயில் ஒரு காரணம் தான். பல பேர் 9-11 மணி வந்தாங்க, அப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னு நிறைய இடங்களில் பேசுகிறப்ப நம்ம கேள்விப்பட்டோம். மேபி இந்த 4 to 6 அடித்து தூக்கிடுவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஆமாம், அதனால வந்து நம்ம 3 மணி நிலவரம் தான் இப்போ 5:30 வந்திருக்கு. 6 மணி நிலவரம் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து டீட்டெயிலாக எத்தனை பர்சன்ட் போல இருக்கு, எங்கே அதிகமாக போல இருக்கு அப்படின்னா பார்ப்போம். இப்போ பார்க்குற வரைக்குமே கள்ளக்குறிச்சி தான் அதிகமாக போல ஆகிட்டு இருக்கு. தர்மபுரி அதுக்கும் மேலே போல ஆகிட்டு இருக்கு. ஓ, ரெண்டுமே வந்து டஃப்பான ஒரு இழுபறி களமாக தான் இருத்துது. கரூர் எப்பயுமே நல்லா போலாகும், இப்போ 5வது இடத்துல இருக்கு கரூர். அப்படியா? இப்போ அங்கே கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க போல. இதுல என்னன்னா, தேனி தான் மிட்லே இருக்காங்க, 19-20 இடத்தையே மாறி மாறி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓட் போலிங் பர்சன்ட பொறுத்த வரைக்கும். ஆமா, பட் ஜூன் 4 தான் நமக்கு முடிவுகள் தெரியும். ஆனா நம்ம நேயர்கள் காலையில 6 மணிக்கே கேட்டிருந்தோம், 6:20 கேட்டிருந்தோம், தயாராயிட்டீங்களா அப்படின்ட்டு. தயாராயிட்டீங்களா இல்ல இனிமேல் தான் தயாராவீங்களான்ட்டு. தயாராயிட்டேன்னு 200 பேர் போட்டிருந்தாங்க காலையில 6 மணிக்கே. அவ்வளோ அந்த அளவுக்கு ஆர்வம் மக்களுக்கு. எப்படா 7 மணி ஆகும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஜனநாயக திருவிழா இல்ல? ஜனநாயகம் ஒரு துளிமை, நமக்கெல்லாம் ஒரு பெருமை தான் அது. சாதாரண திருவிழாவனாலே கச்சேரி கலகட்டும், அங்க சர்ச்சைகள் அடிக்கும். ஜனநாயக திருவிழாவில் தமிழ்நாடு முழுதையும் நடக்கிறப்ப சர்ச்சைகள் வெடிக்காமையா இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய சச்சரவுகளோ சண்டைகளோ ஒரு பெரிய அளவுக்கு வெட்டுக்குத்தோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அமைதியான முறையில் தான் சத்யபிரகாஷ் சாகு சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் வந்து நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மதுரையில் 55வது வார்டு சேதுப்பள்ளியில ஒரு அரசு ஊழியர், அவர்தான் தேர்தல் நடத்துகிற அதிகாரி, அவரே காவி முண்டாசனம் அணிஞ்சுள்ள உட்காந்துருக்காரு. ஏன் அவர் அப்படி வந்திருக்காரு? அதாங்க, முகவர்கள்லாம் சண்டை போட்டு தேர்தல் அதிகாரி வெளியே அனுப்பியிருக்காங்க. அவர் பதிலாக சப்ஸ்டியூட் போட்டு அந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கா? ஆமா. ஓகே, இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி வெயில் வந்து ஒரு பக்கம் கடுமையா தான் இருக்கு. சேலத்துல சேலம் நாடாளுமன்ற தொகுதியில பழனிசாமி அப்படிங்கிற ஒரு முதியவரும், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பூத்தில் வந்து ஒரு மூதாட்டியும் வந்து இந்த வெயிலில் நின்று மயங்கி விழுந்து அவங்க உயிரிழந்துட்டதா சோகமான செய்திகளும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஆர்வமாக வாக்களிக்கிறதுக்கு மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. இல்லை, தேர்தல் ஆணையமே பல இடங்கள்ல வந்து சாமியான பந்தெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் போகிறப்ப காலையில 7:30 வெயில் காட்டு காடுன்னு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு சாமியான பந்தலையும் தொலைச்சிட்டு வெயில் உள்ள வந்துட்டு இருந்தது. இந்த கூட மக்கள் அதை பொருட்படுத்தாம வாக்களிச்சு தீர்வுன்னு போனாங்க. நிறைய முதியோர்கள்லாம் வந்துருந்தாங்க, மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்க, கர்ப்பிணி பெண்கள் வந்தாங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான். அவங்களை பார்க்குறப்பவே தெரியுது, பாரு நான் வர்றேன், காட்டுறேன், வெயிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமா செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, பாக்குறப்பே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அரசியல் சினிமா பிரபலங்களும் வாக்களிச்சாங்க. எப்பயுமே இந்த வாக்குச்சாவடிக்கிறப்ப தனி ஃபோகஸ் அவங்களுக்கு இருக்கும். அஜித்குமார் திருவான்மையூர் அந்த ஸ்கூலுக்கு வந்து காலையில 6:40 அந்த சீட்டை போட்டுக்கான்ட்டா அவ்வளோ. ஓ, அப்படியா? அப்போதான் அந்த மாதிரி வாக்குப்பதிவெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்பயே வந்து உட்காந்துட்டாரு. வெயிட் பண்ணி ஒரு காமனார் வெயிட் பண்ணி 7 மணிக்கு முதல்ல அவர் தான் வாக்கு அழிச்சிட்டு போனார். அந்த பூத்தில் முதல் வாக்கு அவர் தான் அழிச்சிருக்காரு. ஓகே, திருவான்மையூர்ல. அதே மாதிரி சிலுவம்பாளையத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் குடும்பத்தோட வந்து வாக்களிச்சாரு. ஆமா, அவரு காலையில 7 மணி வந்துட்டாரு அவரு. ஆமா, வந்து டாட்டா காமிச்சுக்கிட்டு லைன்ல நின்று மனைவி கூட நின்றுட்டு இருந்தாரு. அதே மாதிரி சிஐடி காலனில முதலமைச்சர் MK Stalin துர்கா ஸ்டாலினோட வந்து வாக்களிச்சாங்க. பேட்டி கொடுக்குறப்ப எல்லாரும் வாக்களிங்க, அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறது மாதிரி இந்தியா வெல்லும்னு போயிட்டாப்ல. குறியீடாது இந்தியா அலையன்ஸ்ல இருக்காங்கல்ல, யாருக்கும் தெரியாது பாருங்க, கேட்டா சமாளிச்சிடலாம். இல்ல, நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்தியா வெல்லும் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து சீமான், நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், அவர் வந்து நீலாங்கரையில வந்து அவர் மனைவியோட வந்து வாக்களிச்சாரு. ஓகே, அதே மாதிரி திருமா விசிகா தலைவர் அரியலூர்ல வந்து வாக்களிச்சாரு. அதே மாதிரி ஆழ்வார்பேட்டையில வந்து தமாகா தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவர்
சைக்கிள் லெவலில், ஆனால் வந்து அவர் வந்து வாக்களிச்சுட்டு போனார். அதே ஆழ்வார்பேட்டையில் வந்து மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமல்ஹாசனும் வந்து வாக்கை செலுத்திட்டு போனார். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் கோவையை போட்டிட்டோட அவருடைய வாக்குங்கிறது கரூரில் தான் இருக்குது, அரவக்குறிச்சியில் போய் வாக்கை செலுத்தினார். ஓகே, அதே மாதிரி இங்கே சென்னையில் சாலை கிராமத்தில் முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இப்போ தேமுதிக கட்சியோடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரே வாக்குச்சாவடி தான், பக்கத்து பக்கத்து தெரு தானே. அது வேட்பாளர் வேற இருக்காருல்ல, தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் விருதுநர் அவர் போட்டிருக்காரு. ஆமா, ஆனா அவருக்கும் வாக்கு இங்கதான், அவருக்கு வாக்கு இங்கதான், ராதிகா சரத்குமார் இங்கதான். அது மாதிரி போட்டேன்னு வச்சுவேன், அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சா இருப்பாங்க. அந்த ஒரு வாக்கு கூட அவங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சில பேர் இங்க வந்து வாக்கு போட்டு போனாங்க. ஆனா தற்செயலா வந்து தமிழிசை வாக்குச்சா வாக்கு போட்டுட்டு வெளியே வர, வாக்கு போறதுக்காக உள்ள வர ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி வாழ்த்து கட்டி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜனும் வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சாங்க விஜய் பிரபாகரனுக்கு. ஆமா, இவங்களும் வாழ்த்து தெரிவிக்க அப்படியே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி சௌமியா அன்புமணி தர்மபுரி வேட்பாளர், எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் நடத்தும் அதிகாரி தமிழ்நாட்டுல யார் அதிகாரி சத்யபிரதா சாகு, அவர் வந்து நெற்குன்றத்துல அவரோட மனைவி கூட போய் வந்து வாக்கு செலுத்தினாரு. சரி, ஓகே. அதற்கு பிறகு வேளச்சேரி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவரோட மனைவி கூட போய் வந்து வாக்கு செலுத்தினாரு. ஓ, அங்க இருந்து பீகார்ல நீங்க மாத்திட்டாரா வாக்கு, சென்னைக்கு மாத்திருக்காரா? ஓகே, இன்னொரு பக்கம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து வளசர வாக்கத்துல போல் பண்ணாரு அவரோட ஓட்டை. அதே மாதிரி கீழ்ப்பாக்கத்துல விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் வந்து வாக்களிச்சாரு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே மக்கள் செல்வன் வந்து வாக்களிங்க வாக்களிங்க மிஸ் பண்ணிடாதீங்க, சிந்திச்சு போடுங்க, மதத்தின் அடிப்படையில் வாக்களிக்காதீங்க, ஜாதியின் அடிப்படையில் வாக்களிங்க, கிளாஸ் நடப்பாரு. அவரும் கலையில ஆர்வம் வந்து வாக்களிச்சாரு. ஆமா, இதெல்லாம் வந்து எல்லாரும் வாக்களிச்சு முடிச்சிருக்காங்க. விஜய் நீலாங்கரையில வந்திருந்தாரு. ஆமா, மத்தியானம் தான் வந்திருந்தாரு, ஏன்னா ஏதோ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாராம் அவரு. ஆமா, போட்டி ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த சர்க்கார் படம் மாதிரி ஃபாரின்ல இருந்து வந்து ஓட்டு போட்டு போயிருக்காரு. அதான் வந்து இவங்க எல்லாம் வந்து அவரோட பேர் இருந்தது, இல்லாட்டி என்ன நடந்திருக்கும், சர்க்கார் படமே நடந்திருக்கும், 49 ஓவா. ஆனா வந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்து வெளி மாநிலங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்து பேசுவோம் நம்ம. இப்ப தமிழ்நாட்டுல சுமூகமா ஓரளவு போயிட்டு இருக்கு, வாக்குஞ்சிருக்கு. வாக்குப்பதிவு 75 மேல வருமா இல்ல கம்மியா வருமா, அதை அரசியல்கிட்ட வந்து கலை சேட் பண்றப்ப 75 மேல வரணும் பா. ஏன்னா நீங்க தாங்க மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திருப்போம். இதுல என்ன தெரியுமா ஹைலைட்டு, மத்திய சென்னை தான் இருக்கிறதே லோயஸ்ட். மத்திய சென்னையில தான் நல்ல வசதியானவங்களா இருக்காங்க, எதுக்கு வெயில்ல போகணும்னு நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. மத்திய சென்னை, சவுத் சென்னை, நார்த் சென்னை தான் தமிழ்நாட்டிலேயே கம்மியா இருக்கு. ஆமா, சென்னை நிறைய படிச்சவங்க ஃபுல்லா இங்கதான் இருக்காங்க, ஆனா என் வாக்களிக்க வர மாட்டேங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. இல்ல, சென்னையே கம்மியா தான் இருக்கு, மத்திய சென்னை, தென் சென்னை எல்லாமே கம்மியா இருக்கு. கள்ளக்குறிச்சி தான் கொஞ்சம் அடிச்சு மேல வந்துகிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி ஓகே, அதான் வந்து தமிழ்நாட்டோட மலை அரசனா, அதுதான் அது வந்து 4ஆம் தேதி தெரியும். இப்போதைக்கு இதுதான் நிலவரம். வருண், இந்த லிஸ்ட்ல முக்கியமான ஒருத்தர் விட்டுட்டோம் நம்ம. யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓ, அவர் போயஸ் கடன்ல போய் வாக்களிச்சார். ஆமா, அவர் எப்போ வருவாரு எப்படி வருவாருன்னு தெரியாதனால நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் வருவார் வருவார்னு எதிர்பார்த்தாங்க 2021லயே, அரசியல் வரல, ஆனா வாக்களிக்க வந்து வந்திருக்காரு. எப்பயுமே கடமை தவறாம வருவாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து இங்க இவர் வந்துட்டாரு. போயஸ் கடனால ஜெயலலிதா ஞாபகம் வருது. ஒருத்தன் சசிகலா சசிகலான்னு ஒருத்தன் இருந்தாங்க, என்ன ஆனாங்க, அது ஒரு போட்டோ கூட பார்த்த மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல, வருவாங்க, அவங்க வந்து வந்த மாதிரி இருக்கு, எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, சரி, வாக்களிச்சிருப்பாங்க, வாக்களிப்பாங்க கண்டிப்பா, அவங்களும் போட்டி தான் வெளியூர் போகலாம் சொல்லிட்டு நேத்து நைட்டு கிளம்பி இருக்காங்க. திரும்பியும் இருந்து பிரச்சனை, போன வருஷம் தீபாவளி இருந்து பிரச்சனை, அந்த கிளாம்பாக்கம் பெரிய பிரச்சனை, பொங்கலுக்கு வந்து இன்னும் பெரிய பிரச்சனையா மாறிச்சு. இப்போ வாக்காளர் பெருமக்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனங்களும் இன்னைக்கு விடுமுறை விட்டுறாங்க. நீ மவுண்டன்லாம் ஈஸியாக வந்துருக்கலாம், முன்னாடியெல்லாம் வரதுக்கு 1.5 மணி நேரம் அவன் பைக்கில், நீங்களாம் காமன் இடத்துல வந்தோம். சரி, ஆனால் வர்றோம், வாக்கு போட யாரும் சென்னை மக்கள் போன மாதிரியே தெரியலையே. அதான் சரி, என்னன்னா இங்கிருந்து வெளியூர்ல போய் வாக்களிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக கிளம்புனாங்க, கிளாம்பாக்கம் போனாங்க. இந்த அரசாங்கம் தான் வந்து நிறையா நாங்கள் பேருந்துகள் விட்டுருக்கோம்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா பேருந்துகளே இல்லாமல் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. இப்போ யோசிச்சு பாரு, அவங்க என்ன மணலில் அங்கே போய் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு.
அவங்களுக்கு சாதகமா இருக்காத மாதிரிதான் அங்க இருந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து போராட்டம் எல்லாம் பண்ணாங்க அங்க முன்னாடி பாந்து நள்ளிரவுல. ஏன்னா குடும்பத்தோட கிளம்பி போறாங்க, மூணு நாள் லீவ் வேற, நம்ம ஜனநாயக கடமையை நிறைவேற்றிடும், கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் பண்ணலாம்னு போனவங்களுக்கு இங்கிருந்து கிளம்பவே முடியாத அளவுக்கு ஒரு வேலை நடந்துச்சுன்னா அப்படி என்ன பண்ணுவோம். ஆமா, எனக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள்லாம் லீவ் விட்ட மாதிரி பஸ்ஸுக்கும் இவங்க லீவ் விட்டாங்களா என்னன்னு தெரியல. தமிழ்நாடு அரசு வந்து கோட்டை விட்டுருக்கு திரும்பியும். இன்னொரு பக்கம் வந்து அந்த ரயில்ல போற மக்களும் வந்து நிறைய இருப்பாங்கல்ல. இங்க சென்னை டு காரைக்குடி போற அந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் நிக்க முடியாத அளவு ஆட்கள் ஏறி போன காட்சிகள்லாம் இருந்தது. அது பல தொகுதிகளை அப்படியே கவர் பண்ணிட்டு போகுது இல்ல பல்லவன் எக்ஸ்பிரஸ். விழுப்புரத்துல ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருக்கு, திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடின்னு அங்க வரையும் போகுது, சிவகங்கை தொகுதி வரையும் போகுது. ஸோ அதுலயும் நிறைய மக்கள் போயிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் பஸ்லயும் பிரச்சனை தான், ரயில்வேலயும் பிரச்சனை தான், சரி தனியார் பேருந்துகள் அதோட பெரிய பிரச்சனையா இருக்கு. வழக்கத்தை விட மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமான பஸ் ரேட். ஆமா, இதெல்லாம் கண்காணிக்கிறது யார் கண்காணிக்கணும்? மாநில அரசு தானே கண்காணிக்கணும். ரயில்வே கண்காணிக்க முடியாது. இது பஸ் அவங்க இதையும் கண்ட்ரோல் பண்ணல, தனியார் இதையும் கண்ட்ரோல் பண்ணலன்னா மக்கள் அவதிப்பட்டு போய் என்ன மனநிலை வாக்களிப்பாங்க? சரி விடுங்க, பார்த்துக்கொண்டுதான் அவங்களும் கிளம்பி போயிருப்பாங்க லேட்டா போனவங்களாம். இன்னொரு பக்கம் பெங்களூர்லயும் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. அங்க வந்து விடுமுறை கிடையாது, லோக்கல் ஹாலிடே எல்லாம் கிடையாது. இருந்தாலும் லீவு போட்டு அங்க இருந்தும் எக்கச்சக்க மக்கள் வந்து ட்ரெயினுக்காகவும் பஸ்ஸுக்காகவும் காத்திருக்க வீடியோக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்வமா தான் கிளம்பி வந்திருக்காங்க. அடே சென்னை வாசிக்கலா, பெங்களூர்ல இருந்து வராங்க பஸ் பிடிச்சி இருக்கு போய் போறதுக்கு என்ன ஏன் கம்மியா இருக்கீங்க? அஞ்சு மணிக்கு மேல பாருங்க, அடிச்சு தூக்க போறாங்க சென்னை. நாளைக்கு சொல்லுவோம்ல முன்னாடி இருக்காங்க கடைசியில் இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி நார்த் இந்தியாலையும் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குல்ல, அங்க வந்து அந்த பீகார் அமிர்தசரஸ் போற ட்ரெயின்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க உள்ள கழிவறைகளை கூட விடாம மக்கள் வந்து ஏறி போயிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே நார்த்ல உள்ள ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் ஏறுற வழக்கம் உண்டு. இது வழக்கத்துக்கு மாறா இன்னும் அதிகமா வந்து மக்கள் போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ வாக்களிக்க ஆர்வமா இருக்காங்க மக்கள். யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க 4ஆம் தேதி தெரியும். தெரியும். இன்னொரு பக்கம் என்னன்னா, 3ஆம் கட்ட தேர்தல் குஜராத்ல 26 தொகுதிக்கு வந்து நடக்க போகுது. காந்தி நகர்ல போட்டிடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இன்னைக்குதான் கடைசி நாள், இன்னைக்கு போய் கடைசியில கொடுத்திருக்காரு அவர். கடைசியா தான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு அமித்ஷா. ஓகே. மணிப்பூர்ல 2 தொகுதிலையும் வந்து பாதி பாதி நடத்துறாங்க. இன்னைக்கு வந்து 1 தொகுதியிலே பாதி இடங்கள்ல தான் எலெக்ஷன், அப்போ 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறப்ப மீதி பதவியை வச்சு முடிக்கிற மாதிரி பிளானு. அதுலேயும் பிரச்சனை நடந்திருக்கு. மணிப்பூரில் தமன் போக்பி அப்படிங்கிற ஒரு பகுதியில் அந்த போராட்டக்காரர்கள் துப்பாக்கியால் சுட்டுருக்காங்க அந்த மக்களை. ஓகே. சிலர் படுகாயம் அடைஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. அங்கே ஒரு பதட்டமான சூழல் நிலவுது. அதனால இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே தொகுதிக்கு 2 முறை தேர்தல் நடத்துறாங்க. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும்ல? ஆமாம், புரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இம்பால்ல உள்ள ஒரு பூத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க. மெய்தி இனக்குழுவை சேர்ந்த அந்த போராளிகள் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து சில நேஷனல் மீடியாஸ் அங்கே போய் பேட்டிலாம் எடுத்திருக்காங்க. அதில் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மெய்தி ஆட்கள் மாதிரி தான் இருக்காங்க, வந்து பூத்தை கேப்சர் பண்ணியிருக்காங்க, எங்கள் குடும்பத்தோட ஓட்டெல்லாம் முன்னாடியே போடப்பட்டிருக்கு, எங்களோட உரிமையை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள இவிஎம் மிஷின்லாம் அவங்க உடச்சு போட்ட மாதிரியான வீடியோ காட்சிகள்லாம் வருது. அவங்களும் சொல்கிறாங்க இங்கே வந்து திரும்ப மறு வாக்குப்பதிவு வச்சே ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் இருக்குது. மணிப்பூரில் ஒரு மாதிரி பதற்றமான ஒரு சூழல் தான் போயிட்டுருக்குது. மேற்கு வங்கத்தில் இன்றைக்கி 3 தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற வாக்குப்பதிவு வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து கூச்பிகார் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஜேபி ஆள் ஒருத்தர் ஒரு பிஜேபி நிர்வாகியோட வீட்டிலேருந்து பாம் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஏதோ கலவரத்துக்கு தயாராகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ்காரங்களாம் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அந்த பாம் எடுத்தார், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அங்கேயும் ஒரு சில இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்காரங்களுக்கும் ஒரு அடிதடி சண்டையெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது மேற்கு வங்கத்தில். ஹைதராபாத்தில் பாஜகவுடைய வேட்பாளர் மாதவி ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அங்கே ராம நவமி கொண்டாடப்பட்டிருக்கு. அது ஊர்வலமாக வர்றப்ப மசூதியை பார்த்து அவங்க வந்து வில்ல கம்பு பாயிற மாதிரி ஒரு விஷயத்த செய்யலாம் செஞ்சாங்க. அது கடுமையான எதிர்ப்புகள் வந்து தெரிவிக்கப்பட்டது. இப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்டுருக்காங்க. இதுதான் பல பேர் பண்ணிருக்காங்க. ஆமாம், அதுதான் வந்து இப்போ ஒரு வழியாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அது இப்போ பெரிய சர்ச்சையாக மாறிச்சு ஹைதராபாத்தில். இன்னொரு பக்கம் வந்து டெல்லி, அங்கே வந்து ஆம் ஆத்மி முதல்வர் கெஜ்ரிவாலே வந்து உள்ளே தான் வச்சுருக்காங்க. இப்போ அமனத்துல்லா கான் அப்படிங்கிற ஆம் ஆத்மி எம்எல்ஏவையும் வந்து இடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 2016
டெல்லி வக்பு வாரியத்தோட தலைவராக இருந்தார். அந்த டைமில் நிறைய மணி லாண்ட்ரிங் பண மோசடிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆம் ஆத்மியிலேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு ஆளாக கைது பண்ணி அவங்க தேர்தல் நேரத்தில் ஆம் ஆத்மி மேலே வேணும்னே ஒரு நெகட்டிவ் இமேஜை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பிஜேபி அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து குஜராத்தோடைய பிஜேபியுடைய கோட்டை அங்கே ஆம் ஆத்மி கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. குஜராத்திலே வளருது ஆம் ஆத்மி, பஞ்சாப்ல கேகேவி ஆட்சி இருக்காங்க, டெல்லியிலையும் வந்து ஆட்சியில தான் உட்காந்துருக்கனால கிட்டத்தட்ட மூணு இடங்கள்லயும் குஜராத்திலையும் ஆம் ஆத்மி தான் இடத்துல ஜெயிச்சாங்கன்னா எங்களுடைய முகத்தை வைப்பாங்க, அதனால பதட்டப்படுறாங்களோ அப்படின் மாதிரிதான் சொல்றாங்க ஆம் ஆத்மி ஜெயிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ரெண்டாம் கட்ட தேர்தல் அடுத்த வாரம் நடக்க போகுது கேரளால ஒரே கட்டமாக. ஹால்ட் அடிச்சு தங்கியிருக்காங்க ராகுல் காந்தி, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பதவியே. அவர் வந்து கண்ணூர்ல வந்து பேசுறப்ப அந்த பொக்கையெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த பொக்கே எடுக்குன்னு சொல்லிட்டு பொக்கையெல்லாம் எடுத்து கிளாஸ் எடுக்கிறாரு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் எடுப்பாங்கல்ல வரைபடம் வரைஞ்சு கிளாஸ் எடுப்பாங்க, அந்த மாதிரி இந்த பொக்கே எடுத்தவங்க ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஆனா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற எல்லா பூவையும் ஒரே பூவா மாத்த ட்ரை பண்றாங்க. இருக்க இந்த பொக்கையில எவ்வளவு கலர்ஃபுல்லா நிறைய பூவெல்லாம் இருக்குல்ல, வெள்ளை கலர் பூ மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரே அளவுல ஸ்டெம் மட்டும் இருந்து ஒரே கலர் வெள்ளை பூ இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொன்னாரு. இதுல நல்லா இருக்குமோ நல்லா இருக்காது எல்லாம் நல்லா இருக்காங்கிறப்ப இதுதான் பார்த்து மாத்த ட்ரை பண்றாங்க. இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை, இது அழிக்க பாக்குது பிஜேபி ஆர்எஸ்எஸ். நாங்கள் வந்தால் கட்டி காப்பாற்றுவோங்கிறாரு அவரு. ஆமாம், ஒரே நாடு ஒரே மொழின்னு போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து இருக்காது நாங்கள் வந்தா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. பொத்தான அழுத்தினியா? அழுத்தினேன். மிஷின சத்தம் வந்துச்சா? வந்துச்சுனே. பெட்டியில சீட்டு வந்துச்சா? சீட்டோட பணமும் வந்துச்சு. ஆமா, இப்ப எங்க இருந்து வர்ற? பேங்க் ஏடிஎம் போயிட்டு வரேனே. என்னடா வெயில வேற இப்படி போட்டு புழக்குது, பேசாம வெயில் நிவாரணம் கேப்போமா? ஓட்டுக்கு பணம் கொடுத்தியா? ஆமா. தப்பில்ல? இல்ல. ஏன்? ஏன்னா நான் ஓடு வாங்க தானே பணம் கொடுத்தேன். மதுரை முத்து ஜோக்கா. ஒரு ஓட்டு போட்டா ரெண்டு ஓட்டு பதிவாதாமே. 100% வாக்கு பதிவாகணும்னு சொன்னாங்களே, அதான் இப்ப 120,000 போகுது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வருண், இன்னைக்கு விருது யாரு கொடுக்கலாம்? நமக்கே கொடுத்துக்கலாமா? அதாவது வாக்காளர்கள் ஆகிய நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டேன். கரெக்டா அப்படியே கொடுத்துரும். வாக்காள பெருமக்கள் உனக்கும் எனக்கும் ஆப்போசிட்ல நினைக்கிற நம்ம கேமராமேன் விக்கிக்கும் இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் வாக்காள பெருமக்கள். அதுக்குன்னு அந்த பையனுக்கு ஓட்டே கிடையாது, அவங்களாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஓ வாக்களிச்ச எல்லா பெருமக்களுக்கும். ஆமா, அமெரிக்க தேர்தலில் வாக்களிக்க போற எல்லாருக்கும் கூட வச்சுக்கலாம். நம் விரல் நம் குரல், நம்ம குரலை பதிவு பண்ணியிருக்கோம் வாக்குகள் மூலமாக, நம் விரல் மூலமாக. ஆமா, அதனால வந்து நமக்கே நாமே விருது வந்து கொடுத்துக்குவோம். ஜூன் 4 வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம். நன்றி.